நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கிய செய்தி, முதலீடு இல்லாமல் ₹50,000 வரப்போகுது. யாருக்கு தெரியுமா? ஓய்வூதிய காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறது. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் போதுமான அளவு தொகையை சேமித்து வைப்பது சவாலானதாகவே உள்ளது. இதற்கு மத்தியில் நமக்கு உதவி செய்யும் திட்டங்களில் ஒன்றுதான் இபிஎஃப் திட்டம். லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் ஓய்வு கால வாழ்க்கையை பாதுகாப்புக்காக இபிஎஃப்ஓ அமைப்பு ஓய்வூதிய திட்டத்தை வழங்குகிறது. ஆனால் பல விதிகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் இடையில் பலருக்கும் தெரியாத ஒன்று உள்ளது. அதுதான் ஊழியர்களுக்கு ₹50,000 வழங்கும் இபிஎஃப்ஓ லாயல்டி திட்டம். இது யாருக்கு கிடைக்கும், இதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இபிஎஃப்ஓ அமைப்பு தனது உறுப்பினர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்கி வருகிறது. அதில் ஒன்றுதான் லாயல்டி கம் லைஃப் பெனிஃபிட். இதன் கீழ் எந்த ஒரு சந்தா தொகையோ அல்லது வேறு ஏதேனும் தொகையோ டெபாசிட் செய்யாமலேயே குறிப்பிட்ட சில விதிமுறைகளை பின்பற்றி உங்களால் ₹50,000 வரை பெற முடியும். லாயல்டி கம் லைஃப் பெனிஃபிட்ஸ் என்றால் என்ன? நீண்ட காலம் பங்களிப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இபிஎஃப்ஓ அமைப்பு செய்த சிறப்பு ஏற்பாடு லாயல்டி கம் லைஃப் பெனிஃபிட். இந்த திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் அதிகப்படியான ₹50,000 வரை பெறலாம். ஆனால் இந்த பணத்தை பெற ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை பூர்த்தி செய்ய வேண்டும். லாயல்டி கம் லைஃப் பெனிஃபிட் பலனை எப்படி பெறுவது? இந்த கூடுதலாக பலனை பெற விரும்பும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் அதே இபிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த தொகையை ஒரு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவர்களுடைய பங்களிப்பு மற்றும் அதற்கான வட்டியுடன் சேர்த்து ₹50,000 வரை பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கு எவ்வளவு லாயலிட்டி பெனிஃபிட் கிடைக்கும்? உங்களுடைய அடிப்படை சம்பளம் ₹5,000 தொடர்ந்து 20 ஆண்டுகள் ஒரே இபிஎஃப்ஓ கணக்கில் பங்களிப்பு செய்து வந்தால் ₹30,000 வரை கணக்கு முடிக்கும் போது பெற்றுக்கொள்ளலாம். அதே உங்களுடைய சம்பளம் 5,000 முதல் 10,000 இருந்தால் 40,000 பெற்றுக்கொள்ளலாம். 15,000 மேல் இருந்தால் ₹50,000 பெற்றுக்கொள்ளலாம். ஜூன் 2024 நிலவரப்படி இந்தியாவில் அடிப்படை ஊதியம் மற்றும் ₹15,000 அகவிலைப்படியுடன் சம்பளம் பெறும் ஊழியர்கள் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் கணக்கில் பதிவு செய்ய தகுதியுடையவர்கள். ஆனால் 15,000 மேல் சம்பளம் வாங்கும் ஊழியர்கள், தங்கள் நிறுவனத்தில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தால் அல்லது பிஎஃப் கமிஷனரிடம் ஒப்புதல் பெற்றால் இபிஎஃப் கணக்கை தொடங்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.